பிரின்சிபிள்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படின்னா என்ன அர்த்தம்னா உயிரி தொழில்நுட்பவியல் நெறிமுறைகள் செயல்முறைகள் டெக்னாலஜியில் ஒரு சில எத்திக்ஸ் அதே மாதிரி ப்ராசஸ் இருக்கும் ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெசனை பற்றி நம்ம படிக்கும்போது அதோடைய ஃபாதர் யாரு அந்த வேர்டை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டேர்மை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காரல் எர்க்கி அவர் தான் வந்து பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து கண்டுபிடிக்கிறாரு அப்போ ஃபாதர் ஆஃப் பயோடெக்னாலஜி ஜார்ஜியார் அதாவது உயிரி தொழில்நுட்பவருடைய தந்தை யார்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் பாஸ்டிர் சரிங்களா அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் என்சைமாலஜி அப்படின்னு வந்து சொல்லுவோம் சோ அவரே தான் ஃபாதர் ஆஃப் பயோடெக்னாலஜி ஸோ ஃபாதர் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படி யார்னா லூயிஸ் பேஸ்டிர் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டேர்மை கண்டுபிடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா காரல் இயர்க்கி ஸோ இந்த பிக்சரில் இருக்கார் பார்த்தீங்களா இவர் தான் காரல் இயற்கை இவர் தான் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டேர்மை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாரு ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பவியல் என்றால் என்ன ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் வந்து லீட்டாக எழுதணும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பயோடெக்னாலஜி சயின்ஸ் ஆஃப் அப்ளைடர் பயாலஜிக்கல் ப்ராசஸ் இன் அதர்ஸ் இட் இஸ் சயின்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் ப்ராசஸ் ஸோ பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ் ஒரு அறிவியல் பிரிவு இப்போ நீங்கள் ஏற்கனவே டென்த்தில் வந்து சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க ஸோ அதில் இருந்து பரிணாமம் அடைந்தது தான் வந்து பயோடெக்னாலஜி பயோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் டெக்னாலஜிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணி என்னென்ன புது வகையான மருந்துகள் வந்து கண்டுபிடிக்கலாம் வேக்சின்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம் ஸோ அதை ஃபுல்லாக முழுக்க முழுக்க படிக்கிறது தான் வந்து பயோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம் இன் அதர் வேர்ட்ஸ் இட் இஸ் சயின்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் ப்ராசஸ் உயிரி தொழில்நுட்பம்ங்கிறது ஒரு பயன்பாட்டு உயிரியல் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து மெயினாக மனித இனத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவு அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ஆஃப் மேன் கைண்ட்

இன்ஜினியர் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹங்கிரிய பொறியாளர் இவர் இன்ஜினியர் இவர் தான் வந்து அந்த பயோடெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறார் எப்போ கண்டுபிடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் சரிங்களா இப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் சோஷியல் சயின்ஸில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை படிச்சுட்டு பார்த்தீங்களா அதை ஞானம் வச்சுக்கோங்க ஒன் மார்க்கில் கேட்பாங்க அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் டு த இன்க்ளூட் எனி ப்ராசஸ் விச் ஆர்கானிசம் டிஷ்யூஸ் செல்ஸ் ஆர்கனல்ஸ் ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயிரி தொழில்நுட்பம் அந்த முறையை பயன்படுத்தி உயிரினங்கள் திசுக்கள் செல்கள் நுண்ணுறுப்புகள் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வேல்யூபிள் ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கிறாங்க அதை தான் வந்து பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜி இப்போ பயோடெக்னாலஜிக்கு ஈஸியாக வந்து டெஃபினேஷன் எழுதலாம் யூசிங் லிவிங் ஆர்கானிசம் அடாப்ட் சம் டெக்னிக் இஸ் இட் இஸ் கால்டு பயோடெக்னாலஜி யூசிங் லிவிங் ஆர்கானிசம் ஸோ அடாப்டு சம் டெக்னிக்ஸ் ஸோ இதான் வந்து பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் மாலிகூல்ஸ் ஆஸ் என்சைம்ஸ் ஆர் யூஸ்டு கன்வெர்ட் இப்போ ஒரு இருந்து செல்லில் இருந்து இருந்து எந்த ஒரு குறிப்பிட்ட பார்ட் எடுத்தாலும் என்சைம்ஸை யூஸ் பண்ணி ஒரு வேல்யூபிளான ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுவோம் கன்வெர்ட் பண்ணுவோம் ஐசோலேட்டட் மாலிகூல்ஸ் ஆஸ் என்சைம்ஸ் ஆர் யூஸ்டு கன்வெர்ட் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கேன் எடுத்துக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா க கரும்பு சர்க்கரை அந்த சுகர் கேண்டருக்கு பார்த்தீங்களா கரும்பு ஜூஸை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வைனா வந்து மாற்றுவோம் அந்த கரும்பு ஜூஸை நம்ம வைனா மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் அந்த கரும்பு ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பெரிய பேரல் வச்சு உள்ளே புதச்சி வச்சுருவாங்க புதச்சி வச்சுட்டு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து பார்த்தா அந்த கரும்பு சாறு கரும்பு சாறு வந்து பார்த்திங்கன்னா ஒயினா வந்து மாறும் ஸோ அப்போ அதில் என்ன ப்ராசஸ் வந்து நடக்குதுன்னா அந்த கரும்பு சேர் இருக்குது பார்த்தீங்களா அதை பேரலில் வந்து போட்டு நல்லா மூடி வைக்கிறதுனால உள்ள வந்து காற்று போவாது அந்த காற்று போவாதனால உள்ள வந்து என்ன ஆகுனா மைக்ரோப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் சக்கரோமைசிஸ் அப்படிங்கிற ஒரு மைக்ரோப்ஸ் ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த மைக்ரோப்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த கரும்பு ஜூஸை வந்து ஒய்னாக வந்து மாற்றுது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் மாலிகுல்ஸ் சச் அ சென்சைம்ஸ் யூஸ் டு கன்வெர்ட் ஸோ ஒரு உயிரினத்தை பயன்படுத்தி இன்னொரு உயிரினத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொல்லுவோம் அதுமே வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி ப்ராசஸ் தான் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சையிலிருந்து பென்சிலின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா மருந்துகளுடைய ராணி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பென்சிலின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக்கை பயன்படுத்தி பாக்டீரியா காய்ச்சல் இந்த மாதிரி ஏற்படுது பார்த்தீங்களா காலரி ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின் வந்து போடுவாங்க ஸோ அதான் வந்து ஐசோலேட்டட் மாலிகுல் சச்சன்சைம்ஸ் ஆர் யூஸ்டு டு கன்வெர்ட் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஆர் அதர் ரா மெட்டீரியல்ஸ் டு ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கிரேட்டர் வேல்யூ ஸோ பயாலஜிக்கல்ஸ் ஆர் அதர் ரா மெட்டீரியல்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கிரேட்டர் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொதிகளை பயன்படுத்தி விலை மதிப்பு கொண்ட பொருட்களை வந்து உருவாக்குவோம் ஸோ அதுதான் இப்போ ஈஸ்ட் மாவு இருக்குது பார்த்திங்களா இந்த பிரெட்டு இதெல்லாம் செய்கிறாங்களே ஸோ அந்த பிரெட்டு இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்கஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கரோமைசிஸ் செரிவிசி மாவு நல்லா உப்புறதுக்கு ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ பயோடெக்னாலஜிங்கிறது ஒரு ப்ராசஸ் இந்த பயோடெக்னாலஜிங்கிற ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில வந்து நம்ம அதிகமாக வந்து பயன்படுத்துவோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பால் இருக்குது பார்த்திங்களா அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் வந்து புறப்படுவோம் ஸோ அப்போ அந்த பால் வந்து தயிராக மாறத்துக்கு காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக்டோ பேசிலெஸ் அப்படிங்கிற ஒரு பேக்டீரியா இருக்கு பால்ல இருக்கக்கூடிய அந்த லாக்டோஸ் சுகரை வந்து கன்வெர்ட் பண்ணுது எதாவது கன்வெர்ட் பண்ணுதுன்னா கேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணுது ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி ஸோ அகெயின் ஒன் டைம் ரீட் பண்ணிடுறேன் வாட் இஸ் பயோடெக்னாலஜி பயோடெக்னாலஜி சயின்ஸ் ஆஃப் அப்ளைடு பயாலஜிக்கல் ப்ராசஸ் இன் அதர் வேர்ட்ஸ் சயின்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் ப்ராசஸ் பெனிஃபிட் ஆஃப் மேன் கைண்ட் இன் அதர் லைஃப் ஃப்ரம்ஸ் த டர்ம் ஆஃப் பயோடெக்னாலஜி வாஸ் காயின்ட் பை காரல் இயற்கி ஹங்கிரியன் இன்ஜினியர் எக்ஸ்டென்ட் டு த இன்க்ளூட் த ப்ராசஸ்